எப்படி 2019ல ஒரு ஆன்டி மோடி வேவை செயற்கையாக கட்டமைச்சிங்களோ அது வந்து இன்னைக்கு தவிடுபடி ஆயிடுச்சு. அந்த பாராளுமன்ற தேர்தல் முடிஞ்சவுடனே ஸ்டாலின் இப்பயே பொட்டி பொடுக்கையெல்லாம் கட்டி ரெடியாக வச்சுக்கலாம். டெல்லிக்கு வெளியிலங்க எல்லா மாநிலத்துக்கும் எய்ம்ஸ் வரணுன்ற கொள்கை முடிவு எடுத்ததுன்னு மோடி தான். அந்த கொள்கை முடிவின் அடிப்படையில் தான் தமிழ்நாட்டு எய்ம்ஸ். டெல்லி எய்ம்ஸில் 600 பெட்டு தான், மதுரை எய்ம்ஸில் 1300 பெட்டு. டெல்லி எய்ம்ஸில் வந்து 20-22 ஏக்கர் தான், இங்கே 230 ஏக்கர் மதுரை எய்ம்ஸ். மக்கள் பெருமளவு சப்போர்ட் பண்ணணும் பிஜேபியை நினச்சதுக்கப்புறம் அதனால் போட்டிக்கு என்ன ஒன்று கிளீன் ஸ்வீப் மதுரை. உண்மையிலேயே ஒரு வாதத்துக்காக சொல்கிறேன், வெங்கடேசனுடைய சாதனைன்னு வச்சுக்கோம். உங்களுக்கு பிடிக்காத மத்திய அரசு பிஜேபி அரசு ஒரு கம்யூனிஸ்ட் எப்படி சொன்னால் கூட செஞ்சுருக்குன்னு அர்த்தம். நீங்கள் தானே அரசு ஊழியர்களுடைய ஏகபோக பிரதிநிதி, நீங்கள் தானே மாற்றிக்கிச்சு தானே. பழைய முறையில் பென்ஷன் கொண்டுறோம்னு சொன்னீங்கல்ல, செஞ்சுட்டாங்கன்னு கேளுங்க. பெட்ரோலுக்கு டீசலுக்கு கேஸுக்கெல்லாம் நாங்கள் மானியம் கொடுப்போம்னு தேர்தல் அறிக்கை திமுக இருக்காது, அதையே செஞ்சுட்டீங்களான்னு கேட்க மாட்டேங்கிறீங்க. அப்படி செய்யாத கட்சியோடைய கூட்டணியில் இருக்கீங்க. சரி, மழை வெள்ளம் பாதிப்பு வந்துச்சுல்ல, உடனே மத்திய அரசுலேருந்து ஹெலிகாப்டர் வந்தது, ராணுவ வீரர்கள் வந்தாங்க, கமாண்டர்ஸ் வந்தாங்க, எல்லாரும் எவ்வளோ ரெஸ்கியூ ஆப்ரேஷன் நடந்துச்சுல்ல. அப்போ ஸ்டாலின் எங்கே இருந்தான்னு சொல்லுங்கள். வெள்ளமும் மழையும் புயலும் வந்தபோது திருநெல்வேலி தூத்துக்குடி தத்தளித்து கொண்டிருந்த போது ஸ்டாலின் முதல்ல தமிழ்நாட்டில் இருந்தாரா? எங்கே இருந்தாரு? கூட்டணி பேசியிருந்தார். அனைவருக்கும் வணக்கம். என்றபோது மதுரை பாராளுமன்ற பாஜக வேட்பாளர் ப்ரொஃபஸர் திரு ராம ஸ்ரீனிவாசன் அவர்கள் இருந்திருக்கிறார் சார். வணக்கம். வணக்கம். களம் எப்படி சார் இருக்கு? நீங்க பயங்கரமா தீவிர பிரச்சாரம் செய்வதை பார்க்க முடியுது, மதுரை மக்கள் என்ன சொல்றாங்க? பிரமாதமா இருக்கு களம். இப்ப நீங்க இந்த பேட்டி முடிச்சுட்டு என்ன பேட்டி எடுத்த மாதிரி மக்கள்ல ஒரு சாம்பிள் சர்வே ஒரு 10-20 பேர் எடுத்து பாருங்க. ரேண்டமா பிஜேபிக்கு ஆதரவான அலை அடிச்சுட்டு இருக்கு. தமிழ்நாடு பூரா அலை இருக்குன்னு நான் நினைக்கிறேன், மதுரையில கொஞ்சம் அதிகமா இருக்கு. மதுரை மக்களுக்கு என்ன தேவை? தமிழ்நாட்டிலே மாற்றத்தை எதிர்பார்க்குறாங்க. என்றைக்குமே தமிழ்நாடு மக்கள் வாக்களிக்கும் போது ஒரு பேட்டர்ன் இருக்கும். அவங்க ரொம்ப லோக்கலைஸ்டாக ஒவ்வொரு தொகுதிக்கும் ஒரு முடிவு எடுக்கிறதுனால விதிவிலக்கம் ஒன்று ரெண்டு இருக்கலாம், பொதுவான பேட்டர்னில் தான் முடிவு எடுப்பாங்க. அதனால் இந்த தடவை ப்ரோ மோடி வேவ், எப்படி 2019ல ஒரு ஆன்டி மோடி வேவை செயற்கையாக கட்டமைச்சிங்களோ அது வந்து இன்றைக்கி தவிடுபடி ஆயிடுச்சு. இன்றைக்கி மோடியை பற்றி மக்கள் நல்லா புரிஞ்சுக்கிட்டாங்க. பயனாளிகள் எண்ணிக்கை லட்சக்கணக்கில் இருக்குது. அப்போ இவ்வளோ நல்லது செய்கிற மோடியை ஏன் நம்ம ரிஜெக்ட் பண்ணணுன்ற எண்ணம் மக்களுக்கு இருக்குது. ஒன்று, 3 வருஷத்துலேயே திமுக ஆட்சி பல்லழிச்சிருச்சு. நான் கூட 5 வருஷம் நிறைவில் தான் கொஞ்சம் கொஞ்சமாக ஆன்டி இன்குமென்சி வரும், விரக்தி வரும், கோபம் வரும் மக்களுக்கு. 3 வருஷத்துலேயே வந்துருச்சு. 3 வருஷத்துலேயே டாக்டராக கழிக்க போகிறான். அடுத்த 26லாம் அவங்க இப்போ அந்த பாராளுமன்ற தேர்தல் முடிஞ்சவொடனே ஸ்டாலின் இப்போயே பொட்டி பொடுக்கையெல்லாம் கட்டி ரெடியாக வச்சுக்கலாம். நீங்கள் அவசரத்துக்கு பொட்டி பொடு கட்டுறது கஷ்டமாக இருக்கும். இப்போ கட்டி வச்சா 26 வீட்டுக்கு போக சரியாக இருக்கும். நீங்க இப்படி சொல்றீங்க, இந்த தேர்தல் கருத்து கணிப்புகள் எப்படி பாக்குறீங்க? கிட்டத்தட்ட 30 தொகுதிக்கு மேல திமுக ஜெயிக்குங்கிற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்களே, கருத்து கணிப்புகள்ல வருது சார். கருத்து கணிப்பு சீட்டு வேற, ஓட்டு வேறங்க. நான் உங்களுக்கு ஒரு சவால் விடுறேன். 2019-21 திமுக கூட்டணி ஜெயிச்சாங்க பார்லிமெண்ட்ல, 19 அவங்க தான் ஜெயிச்சாங்க. அவங்களுடைய ஓட் ஷேர் என்னன்னு பாருங்க. இப்பயும் அதே கூட்டணி இன்டாக்டா இருக்குல்ல, எவ்வளவு வாக்கு சதவீதம் சரிஞ்சிருச்சுன்னு பாருங்க. கிட்டத்தட்ட 52% பார்லிமெண்ட் சீட்டு பாக்காதீங்க, ஓட் ஷேர் பாருங்க எவ்வளவு குறையுதுன்னு பாருங்க. அப்போ இந்த குறையிறதுன்றதான் ட்ரெண்டே, அது டிராஸ்டிக்காக குறையுதுன்றது கூடுதல் ட்ரெண்டு. அப்போ அவங்களால ஜெயிக்க முடியுதுன்னு என்ன அர்த்தம்னா, ஸ்பிளிட் இன் அப்போசிஷன், எதிர்த்து நிற்கிறவங்க கூட்டணியில் ஸ்பிளிட் இருக்கிறதுனால அவங்களுக்கு வாய்ப்பு இருக்கு. பட் இந்த ட்ரெண்ட் இருக்குல்ல, ஸ்லைடிங் டவுன் இருக்கு பாருங்க, இறங்கு முகம், இது வந்து 26 சட்டமன்றத்தில் இன்னும் அதிகமாக இருக்கும். அப்போ அவங்க வீட்டுக்கு போயிடுவாங்க. 2021 தேர்தலில் திமுக கையில் எடுத்த முக்கியமான 2 வாக்குறுதிகளில் ஒன்று நீட்டு, இன்னொன்று மதுரை எய்ம்ஸ். செங்கல்ல தான் எல்லா இடத்துலையும் உதயநிதி அவர்கள் காட்டிட்டு இருந்தார். மதுரை எய்ம்ஸ்ல அவங்க என்ன வாக்குறுதி கொடுத்தாங்க? சேம் பேட்டர்ன் கொண்டு வரல அப்படிங்கிற மாதிரி வாக்குறுதியில குற்றச்சாட்டு வச்சாங்க. அந்த செங்கலை எடுத்து ஒவ்வொரு இடத்துலயா காட்டி எய்ம்ஸ் வந்துருச்சா, அந்த செங்கல் நான் கையில் வச்சிருக்கேன். இப்ப சேம் பேட்டர்ன் கையில் எடுத்திருக்காரு உதயநிதி. ஒரு வாரத்துக்கு முன்னாடி மதுரையில பிரச்சாரம், அவங்க கேட்கறது கரெக்ட் தாங்க? என்ன கரெக்ட்? உதயநிதி, நீங்க உங்களால பேட்டி எடுக்க முடியுமான்னு தெரியாது. எய்ம்ஸ் இவ்வளவு நாள் எங்கேயா இருந்தது? இத்தனை வருஷமா, 70 வருஷமா எய்ம்ஸ் மருத்துவமனை எங்கேயா இருந்தது? இந்தியாவில் டெல்லியில் இருக்கு. டெல்லியில் இருந்தது, வேற எந்த மாநிலத்தில் எய்ம்ஸ் இருந்தது? எங்கேயும் இல்லை. 2014 வரைக்கும் அதான் நிலைமை, மோடி பிரதமராகிற வரைக்கும் அதான் நிலைமை. அப்போ திமுக வந்து மத்திய அமைச்சரவையில் 10 வருஷம் இருந்தாங்களே காங்கிரஸ் ஆட்சியில், ஏன் எய்ம்ஸ் தமிழ்நாட்டுக்கு அறிவிக்கலை? இவ்வளோ டுபாக்கூர்களை தான் பண்ணுறீங்களே, இதையும் அறிவிக்கலை? டெல்லிக்கு வெளியிலங்க எல்லா மாநிலத்துக்கும் எய்ம்ஸ் வரணுன்ற கொள்கை முடிவு எடுத்ததுன்னு மோடி தான். அந்த கொள்கை முடிவின் அடிப்படையில் தான் தமிழ்நாடு எய்ம்ஸ். ஒன்று, ஏன் காலதாமதம் ஆகுதுன்னு சொல்கிறேன் கேளுங்க. அவசரப்படாங்க,
நீங்களும் உதயநிதி மாதிரியே இருக்காங்க. இப்போ டெல்லி எய்ம்ஸில் 600 பெட்டு தான், மதுரை எய்ம்ஸில் 1300 பெட்டு. டெல்லி எய்ம்ஸில் வந்து 20-22 ஏக்கர் தான், இங்கே 230 ஏக்கர் மதுரை எய்ம்ஸ். இந்தியாவிலேயே மிகப்பெரிய எய்ம்ஸ் மருத்துவமனை மதுரை தான், வேறு எந்த ஸ்டேட்லேயும் கிடையாது. இது பெருசாக பிளான் பண்ணுறோம். எய்ம்ஸ் 2015 அறிவித்ததுக்கப்புறம் அந்தந்த மாநில அரசுகள் நிலத்தை கையகப்படுத்தி உடனே கொடுத்துட்டாங்க. தமிழ்நாடு எத்தனை வருஷம் கழிச்சு கொடுத்துச்சு? தமிழ்நாட்டில் ரெவன்யூ மினிஸ்டர் இருந்தவர்கிட்ட நீங்கள் நிலம் கையகப்படுத்தி எய்ம்ஸுக்குன்னு ஒப்படைச்ச தேதி என்னன்னு கேளுங்க, எய்ம்ஸ் மருத்துவமனை அறிவிக்கப்பட்ட தேதி என்னன்னு கேளுங்க, ரெண்டு கட்டில இடைவெளி என்னன்னு கேளுங்க, மற்ற மாநிலத்தில் இந்த இடைவெளி என்னன்னு கேளுங்க. தாமதப்படுத்தியது மாநில அரசு. சரி, கொடுத்தாச்சு, அடிக்கல் நாட்டிட்டார் பிரதமர். இப்போ ஜிகா நிறுவனத்தோடு ஒரு ஒப்பந்தம் பண்ணுறோம். ஏன் ஒப்பந்தம் பண்ணுறோம்னா, இது 300 கோடி 500 கோடி மற்ற எய்ம்ஸ் மாதிரி இருந்தால் அதை பண்ணியிருப்போம். பெரிய பட்ஜெட் பெருசாக பண்ணணுன்றதுக்காக ஒரு பெரிய நிறுவனத்தோட ஒப்பந்தம் போடுறோம். 2020 அந்த ஒப்பந்தம் போட்ட உடனே கொரோனா, 3 வருஷம் கொரோனா, உலகமே லாக்டவுன், பல நிறுவனங்களில் நிதி இல்லை, பெரிய ஒரு ஃபினான்ஷியல் ஸ்டார்விங். அந்த சிச்சுவேஷனால தான் டிலே. மாநில அரசு நிலம் கொடுக்க தாமதம், கொரோனா சூழல், இதெல்லாம் இப்போ முடிஞ்சதுனால வேலை நடந்துட்டுருக்கு. இப்போ போய் பாருங்க, எய்ம்ஸ் வேலை நடந்துட்டுருக்கு. 26 சட்டமன்றத்துக்குள்ளே எய்ம்ஸ் முழுக்க முடிஞ்சு கட்டப்படுறது இருக்கும். டிஎம்கே மினிஸ்டர்ஸ் வயசானவங்க, அந்த வாரிசு அரசியல் தான் பண்ணுறதுனால வயசானவங்க திமுக அதிகம், ட்ரீட்மெண்ட்லாம் கூட இங்கே வரலாம். சொல்லுங்கள், ஒரு வார்த்தை சொல்லுங்கள். நல்ல உலகத்தர சிகிச்சை நாங்கள் தர தயாராக இருக்கோம். மக்கள்கிட்ட என்ன மாதிரியான பிரச்சாரங்களை முன் வைக்கிறீங்க? அதிமுகவும் மார்க்சிஸ்டும் இங்கே ஜெயிச்சு ஒன்றும் பிரயோஜனம் இல்லைன்னு பிரச்சாரம் வைக்கணும். அவ்வளோ மத்தியில் மோடி தான் இருக்க போகிறாரு. இங்கே ஏடிஎம்கே மார்க்சிஸ்டாக இருந்து உங்களுக்கு என்ன பயனுள்ள போகுது? இவங்களுக்கும் மத்திய அரசும் கெமிஸ்ட்ரி இருக்காது. வெங்கடேசன் அங்கே போய் போராடுறேன் பாரு. கடுமையான போட்டி இருக்கும் நினைக்கிறீங்களா? ஒரு சைடு சரவணன் அதிமுக, இன்னொரு சைடு சிட்டிங் எம்பி. அப்படிலாம் வெங்கடேசன் அப்படிலாம் தோணல. மக்கள் ஆதரிச்சுட்டாங்கன்னா அப்புறம் என்ன போட்டி? மக்கள் பெருமளவு சப்போர்ட் பண்ணணும் பிஜேபி நினைச்சதுக்கு அப்புறம் அதான போட்டிக்கு என்ன இருக்கு? ஒன்றும் கிடையாது. கிளீன் ஸ்வீப் மாதிரி ஸ்வீப். குறிப்பாக உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள்5 வருஷமா செஞ்சது. இவருடைய சாதனை பட்டியலில் 150-152 போட்டிருக்காரு. சரி, இப்போ இதில் ரெண்டு விஷயத்தை நாங்கள் உங்கள் கவனத்துக்கு கொண்டு வரேன். உண்மையிலேயே ஒரு வாதத்துக்காக சொல்கிறேன், வெங்கடேசனுடைய சாதனைனு வச்சுக்கோம். உங்களுக்கு பிடிக்காத மத்திய அரசு, பிஜேபி அரசு, ஒரு கம்யூனிஸ்ட் எம்பி சொன்னால் கூட செஞ்சிருக்குன்னு அர்த்தம். உங்களுக்கு எதிராக எதிர் முனையில் நின்று பேசுகிறீங்க. நீங்கள் சொன்னால் கூட மத்திய அரசு செய்யுதுன்னா, மத்திய அரசு சொல்கிற ஒரு மார்க்சிஸ்டான்னு பார்க்கலையில, மக்களை தானே பார்க்குது. அப்போ இந்த மத்திய அரசு பாராட்டுக்குரியதா மார்க்சிஸ்ட் கட்சி எம்பி பாராட்டுக்குரியவரா? இவ்வளவு செய்த 150 விஷயத்தை சாதனை போட்டிருக்கீங்க. 150 சாதனைகளை செய்து கொடுத்த மத்திய அரசு பாராட்ட துப்பு இல்லை, ஒரு வார்த்தை பாராட்ட மனசு இல்லை. ஏன் முடியும் வெங்கடேசனுக்கு? ஏன் அந்த தாராள மனசு இல்லை? செஞ்சதை பாராட்ட வேண்டியது. இந்தியாவிலேயே அதிகமாக கல்வி கடன் கொடுத்தது நான் தாங்கிறாரு. கல்வி கடன் கொடுத்த மார்க்சிஸ்ட் கட்சி அரசு கொடுத்தீங்களா? கல்வி கடன் கொடுத்தது யார் சார்? வங்கி தானே. அப்போ அது மத்திய அரசு தானே பொறுப்பு? அம்பானி அதானி கடன் கொடுத்தா மட்டும் மத்திய அரசு பொறுப்பு சொல்றீங்களா? இப்போ மாணவர்களுக்கு லட்சக்கணக்கில் கடன் கொடுத்த அதிகார பொறுப்பு, அதுக்கும் கிரெடிட் நீங்கள் மத்திய அரசு தான் கொடுக்கணும். மாணவர்களுக்கு நிறைய பேர் கல்வி கடன் கொடுத்தா அதுக்கு கிரெடிட் வெங்கடேசன் எடுத்துக்குவார். அம்பானி அதானிக்கு மத்திய அரசு கார்பரேட்டு கடன் கொடுத்தா, வங்கிகள் கடன் கொடுத்தா அதுக்கான பொறுப்பு வந்து நரேந்திர மோடி ஏற்றுக்கணும். அப்படி தானே? இதெல்லாம் லாஜிக் இருக்கான்னு கேட்குறேன். சரி, வெங்கடேசனுக்கு இன்னொன்று கேட்போம். நீங்கள் சொல்லி தமிழ்நாடு அரசு கேட்ட ஒரு விஷயத்தை போடுங்களேன் சாதனையாக, ஏதாவது ஒன்று சொல்லுங்கள் பார்க்கணும். நான் சொன்னேங்க, உடனே தமிழ்நாடு அரசு, என் தொகுதி மதுரை நாடாளுமன்ற தொகுதியாக கேட்டேன், மட்டமான இத்தனை விஷயத்தை செஞ்சு கொடுத்தாங்க தமிழ்நாடு அரசு. சொல்லுங்கள், நீங்கள் தானே அரசு ஊழியர்களுடைய ஏகபோக பிரதிநிதி, நீங்கள் தானே மார்க்சிஸ்ட் கட்சி தானே? பழைய முறையில் பென்ஷன் கொண்டு வரணும்னு சொன்னீங்கல்ல, செஞ்சுட்டாங்கன்னு கேளுங்க. பெட்ரோலுக்கு டீசலுக்கு கேஸுக்கெல்லாம் நாங்கள் மானியம் கொடுப்போம்னு தேர்தல் அறிக்கையில் திமுக இருக்காதுல்ல, அதை ஏன் செஞ்சிட்டிங்களான்னு கேட்க மாட்டேங்கிறீங்க? அப்படி செய்யாத கட்சியோடைய கூட்டணியில் இருக்கீங்க. குறிப்பா தமிழ் மாநில அரசு என்ன, வெங்கடேசன் கோரிக்கை வச்சு மாநில அரசு என்ன செய்யுதுன்னு கேட்கறேன். தமிழ் வளர்ச்சிக்கு பாஜக எவ்வளவு நிதி ஒதுக்கி இருக்கு அப்படின்னு சூரங்கடேசன் கேட்கிறாரு. என்ன ஒதுக்கணும் பாஜக? ஏன் ஒதுக்கணும் தமிழ் வளர்ச்சிக்கு? தமிழ்நாடு அரசாங்கம் ஒதுக்குது,
இந்தியாவில் உள்ள எல்லா மொழிகளுக்குமாக என்ன இருக்குதோ அதை மத்திய அரசு கொடுக்குது, அவ்வளவுதான். செம்மொழி நிறுவனம் மத்திய அரசு நிறுவனமா மாநில அரசு நிறுவனமா? செம்மொழி நிறுவனத்துக்கான ஃபண்ட் அலோகேஷன் எல்லாம் மத்திய அரசு செய்தா மாநில அரசு செய்தா? மத்திய அரசு தானே. ரெண்டாவது, மொழி ரீதியா ஒவ்வொரு மாநிலமும் அந்தந்த மாநில மொழிகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவங்க செய்ய வேண்டிய செஞ்சு தரக்காங்க. ஆந்திர மாநிலம் தெலுங்குக்கு பண்றாங்க, கர்நாடகா கன்னடத்துக்கு பண்றாங்க. எல்லா மொழிகளுக்கும் என்ன செய்ய வேண்டுமோ அதை மத்திய அரசு செய்து. மழை வெள்ள பாதிப்பின் போதெல்லாம் பிரதமர் மோடி வரவே இல்லைங்கிறதையும் வைக்கிறாங்க. நிதியமைச்சர் வந்தாங்கல்ல, நிதியமைச்சர் தான் நிதி கொடுக்கணும், அவங்களே வந்துட்டாங்கல்ல. அப்புறம் என்ன? சரி, மழை வெள்ள பாதிப்பு வந்துச்சு இல்ல, உடனே மத்திய அரசுல இருந்து ஹெலிகாப்டர் வந்தது, ராணுவ வீரர்கள் வந்தாங்க, கமாண்டர்ஸ் வந்தாங்க, எல்லாரும் எவ்வளவு ரெஸ்கியூ ஆபரேஷன் நடந்துச்சு இல்ல. அப்ப ஸ்டாலின் எங்க இருந்தாலும் சொல்லுங்க. வெள்ளமும் மழையும் புயலும் வந்த போது திருநெல்வேலி தூத்துக்குடி தத்தளித்து கொண்டிருந்த போது ஸ்டாலின் முதல்ல தமிழ்நாட்டில் இருந்தாரா? எங்க இருந்தாலும் சொல்லுங்க. கூட்டணி பேசியிருந்தார். ஏங்க முதலமைச்சரே வரல, நீங்கள் பிரதமரை கேள்வி கேட்டுட்ருக்கீங்க. கனிமொழி எம்பியே வரல. நாங்கள் கூட ட்வீட் பண்ணியிருந்தேன், கனிமொழி எங்கேன்னு. அவங்க தூய் தான் தூத்துக்குடி, தத்தளிச்சுக்கிட்டு தூத்துக்குடி. அந்த மாவட்ட கலெக்டர் அலறாரு, ஐயோ திருச்செந்தூருக்கு யாரும் வராதிங்க வராதிங்க வராதிங்கன்னு. நான் உடனே மத்திய நிதியமைச்சர்கிட்ட பேசின அடுத்த ஒரு மணி நேரத்துக்குள்ளே கமாண்டோஸும் ஹெலிகாப்டரும் இங்கே வந்துட்டாங்க. நடந்தது இல்லை ரெஸ்கியூ ஆப்ரேஷன்ஸ். அப்புறம் என்ன? மத்திய அரசுன்றது அதுதான். மாநில அரசு இந்த மாதிரி ஒரு வெள்ளம் வந்திருக்குன்னு மாநில அரசுக்கு விழிப்புணர்வு வருவதற்கு முன்னாலே மத்திய அரசு காப்பாற்ற வந்து விட்டதில்ல. சார், நீங்கள் டிஎம்கேல கோ பேக் மோடின்னு போட்டீங்கல்ல, அது 2019 ஒர்க் அவுட் ஆச்சு. இன்னைக்கு என்ன தெரியுமா? கோ பேக் மோடியில் கோ பேக் டு மோடி. மோடியே திரும்பி போகல, மோடியிடம் திரும்ப போகணும்னு திமுக எழுதுது. மக்கள்லாம் மோடிட்டு வந்துட்டாங்க. இட்ஸ் நாட் கோ பேக் மோடி, இட்ஸ் கோ பேக் டு மோடி. தமிழ்நாடு மோடிஃபைடு இன்னைக்கு. மாடிஃபைடு தமிழ்நாடு இல்லை, மோடிஃபைடு தமிழ்நாடு. ஆனால் நாடு முழுவதும் மோடி அலை இருக்கு, தமிழ்நாட்டில் இல்லைன்னு என்ன நிறைய பேர் சொல்கிறாங்களே. தேர்தல் முடிவுகள் காமிக்கும், முடிவுகள் காட்டும். உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் கூட குறிப்பிட்டு சிவகங்கை மதுரை சென்னை வழக்கம் போல வர்றது, இங்கே எதுவும் பிளான் இருக்கா? அமித்ஷா வர்றதுனாலே இது ஸ்டார் கான்ஸ்டன்சின்னு அர்த்தம். அதான் கேட்குறேன் நான் இல்லையா, குறிப்பிட்டு சிவகங்கை மதுரை உறுதியாக வருவார், உறுதியாக ஜெயிக்கிற தொகுதியிலான வராது மதுரை. பிரம்மாண்டமாக இருக்கும். திமுக அதிமுகக்கெல்லாம் அவங்களுடைய அப்பெக்ஸ் பாயிண்ட் முடிஞ்சது. அதிமுகக்கு அதிகபட்சம் எடப்பாடி கேம்பெயின் வருவார், அது முடிஞ்சு போச்சு. மார்க்சிஸ்ட்டுக்கு அதிகபட்சமாக ஸ்டாலின் வருவார், அது ஏதோ ஒரு நாள் வருவார், இன்னும் ஒரு வாரத்துக்கு வருவார்ன்னு நினைக்கிறேன். முடிஞ்சு போச்சு. எங்களை அப்படிதான், இனிமேதான் கச்சேரி ஆரம்பிக்குது எங்களுக்கு. எங்களுடைய கேம்பெயின் கச்சேரி இனிமேல் தான் சார் ஆரம்பிக்குது. லாஸ்ட் இந்த 2 வாரத்தில் அமித்ஷா வர்றாரு, இன்னைக்கு ஜி கே வாசன் வர்றாரு, நாளா அன்னைக்கு டிடிவி தினகரன் வர்றாரு, அண்ணாமலை அவர்கள் 5ஆம் தேதி வர்றாரு. மதுரைக்கு நிதியமைச்சர் மேடத்திட்ட டேட் கேட்டிருக்கோம், இன்னும் அது கன்ஃபார்ம் ஆகலை. அவங்களும் வந்தால் இன்னும் பெரிய விஷயம். எங்கள் கச்சேரி இனிமேல் ஆரம்பிக்கிறோம். வெற்றி உறுதி. 5 வருஷம் வெங்கடேசனுக்கு ரெஸ்ட் கொடுக்கலாம்னு நினைக்கிறேன். நிறைய புத்தகங்கள்லாம் எழுத வேண்டிய பாக்கி இருக்குன்னு என்கிட்டயே அவர் சொல்லியிருக்கிறார். நிறைய புத்தகம் எழுதுறதுக்கான மேட்டர் இருக்குன்னா நேரம் இல்லைன்னு சொன்னார். ரொம்ப வருத்தப்பட்டார். 4 வருஷம் ஓய்வு கொடுத்தாச்சுன்னா அவர் 2-3 நாவல் எழுதி சாகித்ய அகாடமி அந்த அகாடமி வாங்க, அது நல்ல நான் வாழ்த்துறேன் பாராட்டுறேன், நிறைய அவார்டு வாங்கட்டும், சந்தோஷம். அந்த 5 வருஷம் புத்தகம் மட்டும் எழுதினா இருக்கிறீங்க. சரவணனுக்கு வந்து நிறைய பேஷன்ஸு. டாக்டர் அஸ் எ டாக்டர் இஸ் எ குட் டாக்டர். அஸ் எ பொலிட்டீஷியன் ஹீஸ் தி ஒஸ்ட் பொலிட்டீஷியன், பட் அஸ் எ டாக்டர் இஸ் எ குட் டாக்டர். அதுக்கள் நிகழ்ச்சி பார்த்து பேஷண்ட் நோயாளிகளுக்கு உதவி செய்யறதுக்கு உதவியாக இருக்கும். இவங்க ஜெயிக்க வச்சு என்ன செய்ய போகிறீங்க? பார்லிமெண்ட்டில் போய் போண்டா வடை சாப்பிட போகிறாங்க. வெங்கடேசன் சரவணன் போனால் போண்டா வடை சாப்பிடுவாங்க கேன்டீனில். வேறு என்ன பண்ணுவாங்க? போண்டா வடை மதுரையிலே, டெல்லி போண்டா வடை, மதுரை போண்டா நல்லாயிருக்கும், இங்கேயே சாப்பிட வேண்டியதான். சரவணனுக்கு சீட்டு கொடுத்ததுங்க. நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன். ஆர்கே நகரில் சிம்லா முத்துச்சோழன் ஒருத்தர் ஏடிஎம்கே டிக்கெட் கேட்டார். இப்போ கிட்டத்தட்ட எடப்பாடி காவல் தான் கொடுக்கணும் முடிவு பண்ணிட்டார். அதே மாதிரி அறிவிப்பு லிஸ்ட்டில் கூட உத்தேச பட்டியலில் பேர் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். கட்சிக்குள்ளே பெரிய எதிர்ப்புங்க, சிம்லா முத்துச்சோழன் கொடுக்கக்கூடாது. ஏன்னா அவர் ஆர்கே நகரில் ஜெயலலிதா அம்மா போட்டிட்டப்போ சுயேட்சையாக போட்டிட்டார், எதிர்த்து போட்டிட்டார். ஜெயலலிதா வைத்து போட்டி போட்டவங்களும் கட்சியில் டிக்கெட் கொடுப்பீங்களா அப்படின்னு பெரிய எதிர்ப்பு வந்தது. அந்த எதிர்ப்புக்கு பயந்து தான் மாற்றிட்டார் கேண்டிடேட்டை, யார்? எடப்பாடி. அப்படியே நீங்கள் மதுரைக்கு வாங்க. 2016 திருப்பரங்குன்றம் இடைத்தேர்தல், அதில் ஏகே போஸ் ஏடிஎம்கே கேண்டிடேட்டாக போட்டிடுறாரு. ஜெயலலிதா அம்மையார் வந்து மருத்துவமனையில் இருக்காங்க, அப்போலோவில் பெட்டில் இருக்காங்க. அப்போ தான் அவங்கள பற்றி நிறைய வதந்தி வந்தது, அவங்களோட உடல்நிலை பற்றி எப்படி இருக்கு, ஏன்னா நிறைய வதந்திகளை திமுக பரப்பி விட்டாங்க. உடல்நிலைக்காங்க அவங்க கையெழுத்து போட்டு ஏகே போஸ் தான் எங்கள் கட்சியோட அதிகாரப்பூர்வமான கேண்டிடேட்டுன்னு பொதுச்செயலாளர்ன்ற முறையில் கையெழுத்து போட்டு கொடுத்துருக்காங்க. அந்த தேர்தலில் ஜெயலலிதா அம்மையார் கையெழுத்து போட முடியாத சூழலில் அவங்களுடைய கை ரேகை வச்சு வந்தது. அந்த கை ரேகையை சேலஞ்சு பண்ணவர் டாக்டர் சரவணன்.
இது அந்த அம்மையாருடைய கையெழுத்து இல்லை, கைரேகை இல்லை, இது வேற யாரோ வச்சது. அந்த அம்மையாவுக்கு சில இதெல்லாம் வதந்தி கிளப்புனாங்க, அந்த அம்மாவுக்கு கட்டவரலே இல்லை அப்படிலாம் வதந்தி பரப்புனாங்க. அவங்களோட அவங்க உயிரோடு இருக்காங்க இல்லையான்றதை பற்றிலாம் வதந்திகள் பேச ஆரம்பித்தாங்க திமுக. அப்படிப்பட்ட ஒருத்தருக்கு சீட்டு கொடுத்தது அண்ணா திமுக. சிம்லா முத்துச்சோழன் ஒருத்தர் ஆர்கே நகரில் ஜெயலலிதா எடுத்து போட்டிட்டாங்கனால திருநெல்வேலி அவருக்கு சீட்லாம் பண்ணிட்டாங்க. ஒரே சார்ஜர் எடுத்து போட்டிட்டாருன்றதான். அப்போ அந்த லாஜிக்கு சரவணன் செல்லாதான் ஜெயலலிதாவுடைய கைரேகை. இன்னும் வழக்கு இருக்கு, இதெல்லாம் பார்க்கணும். அது என்ன காரணம் தெரியல. ஜெயலலிதா எதிர்த்தவங்க, எம்ஜிஆர் எதிர்த்தவங்களாம் எடப்பாடி டிக்கெட் கொடுக்குறாரு. இப்போ இங்கே ராமநாதபுரத்தில் இப்போ ஓபிஎஸ் எதிர்த்து ஜெயபெருமாள்னு ஒருத்தர் போட்டிடுறாரா, அவங்க அப்பா பழனிசாமின்னு பேர், இந்த ஜெயபெருமாளோட அப்பா. இந்த பழனிசாமி எம்ஜிஆர் எதிர்த்து எலெக்ஷன் நின்னவர். என்னன்னு தெரியல, எம்ஜிஆர் எதிர்த்து நின்னவங்க ஜெயலலிதா அம்மையாரோட கையெழுத்து சேலஞ்ச் பண்ணவங்க இவங்களும் எடப்பாடி டிக்கெட் கொடுக்குறாரு சார் கட்சியில். இதில் டிடிவியோ ஓபிஎஸ்ஸோ இன்னைக்கு ஏடிஎம்கில் இருந்துருந்தாங்கன்னா செய்வாங்களான்னு கேட்குறேன் சார். இப்போ ஓபிஎஸ் கட்சியோட பொதுச் செயலாக இருந்திருந்தா ஜெயலலிதா அம்மையாரோட ஜெயலலிதா அம்மையாருக்கே சவால் விட்டு அந்த கையெழுத்த ஃபோர்ஜரின்னு சொன்ன ஒருத்தருக்கு அவர் டிக்கெட் கொடுப்பாரா தேர்தலில் போட்டிட, எடப்பாடி ஏன் பண்ணுறாருன்னு கேட்குறேன். இது அதிமுக ஏற்றுக்குது. அதிமுக எத்தனை மூத்த அமைச்சர்கள் இருக்காங்க, ஜெயலலிதா அம்மா மேலே விசுவாசம் உள்ளவங்க எத்தனை பேர் இருக்காங்க அந்த கட்சியில், அமைச்சராக இருக்காங்க, எம்எல்ஏவாக இருக்காங்க, தொண்டர்கள் இருக்காங்க, எல்லாரும் சைலண்டாக ஏற்றுக்கிறாங்க. ஏன் அப்போ வேற அப்போ ஒன்று சொல்லுங்க, எனக்கு போட்டியிட வேறு ஆளே கிடைக்கலன்னு சொல்லுங்க. பிஜேபி கூட்டணி இல்லாதனால போட்டியிட ஆளே கிடைக்கல, எல்லாரும் தோற்று போயிடும்னு பயந்தாங்க. இவர் ஒருத்தர் தான் முன் வந்தார் கொடுத்துட்டோம்னு சொல்லுங்க. அதான் நியாயம், அதான் உண்மையாக இருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் இந்த அஞ்சு இந்த நாலு எம்எல்ஏவே அவங்களால தான் கிடைச்சதுங்கிறாங்க, நீங்கள் எப்படி சொல்கிறீங்க? பார்க்கலாம், வர தேர்தலில் பார்க்கலாம். இந்த தேர்தலில் சவால் விடுறேன், அதிமுக வாங்க போகிற மொத்த வாக்குகள், பிஜேபி வாங்குகிற மொத்த வாக்கு 2024 பாராளுமன்ற தேர்தல் பாருங்க. கூட்டணி அதிமுக கூட்டணி பாஜக கூட்டணி கூட்டணி தான் மொத்தமாக வாங்குறத பாருங்க. வித்தியாசம் தெரியும், யாரால யார் யாரால யார் வாழ்க்கை பெற்றாங்கன்னு தெரியும். இது போன்ற முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் TNS 24 டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும்.